வணக்கம் மகளே. தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள நான்கு முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த நான்கு முக்கியமான அறிவிப்புகளில் எந்த அறிவிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு, எந்த அறிவிப்பு உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு, தமிழகத்தில் நியாய விலைக் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு துவரம் பருப்பு, சமையல் எண்ணெய், சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்கள் குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் அரிசி அட்டைதாரர்களுக்கு இலவசமாக 20 கிலோ அரிசியும் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்பட்டது. 21 பொருட்கள் அடங்கிய தொகுப்பில் ஒரு சில பொருட்கள் தரமற்றதாக இருந்ததால் பொதுமக்கள் புகாரும் தெரிவித்தனர். இது முதலமைச்சரான மு க ஸ்டாலினுக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு தரமற்றதாக இருந்த விவகாரத்தில் தொடர்புடைய அதிகாரியும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதற்கிடையே ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் அத்தியாவசியமான பொருட்களும் தரமான முறையில் இருப்பதை உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்நிலையில்தான் ரேஷன் கடைக்கு வரும் பொருட்கள் தரமாக இல்லை என்றால் ரேஷன் கடை ஊழியர்களை அதை திருப்பி அனுப்ப தமிழக அரசு உத்தரவிட்டும் உள்ளது. நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கிலிருந்து ரேஷனுக்கு வரும் பொருட்கள் தரமாக உள்ளதா என உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு, தமிழக அரசின் சார்பில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்கள் வழங்கும் திட்டம் கடந்த 2011 ஆண்டு முதல் தொடங்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட இலவச லேப்டாப்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளன. அந்த வகையில் கடந்த ஆண்டு மற்றும் நடப்பு கல்வியாண்டில் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்கள் வழங்கப்படாமலும் உள்ளன. இது குறித்து விசாரித்த போது கொரோனா அச்சம் காரணமாக வீட்டிலிருந்தே வேலை செய்யும் நடைமுறை 2 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளதாலும் அவற்றின் விற்பனை கணிசமாக உயர்ந்துள்ளது. எனவே கணிப்பொறி லேப்டாப் தயாரிக்கும் உலகின் முன்னணி நிறுவனங்களின் லாபம் அதிகரித்துள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழக அரசு வழங்கக்கூடிய இலவச லேப்டாப்களை தயாரிக்க அரசு அழைப்பு விடுத்த போதிலும் கணினி தயாரிப்பு நிறுவனங்கள் டெண்டரில் பங்கேற்க ஆர்வம் காட்டவில்லை என தெரிகிறது. மேலும் தமிழக அரசு வழங்கக்கூடிய லேப்டாப்கள் மிக குறைந்த விலையில் தயாரிக்கப்படுபவை. அதே வேளையில் சந்தைகளுக்கு அனுப்பப்படும் லேப்டாப்களின் விலையும் 30,000 அதிகமாகும். தற்போதைய கொரோனா காலகட்டத்தை பயன்படுத்தி அதிக விலை கொண்ட லேப்டாப்களை தயாரிக்கவே நிறுவனங்கள் விரும்புவதே டெண்டரில் பங்கேற்க ஆர்வம் காட்டாதது என்பது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய லேப்டாப்களை உரிய நேரத்தில் வழங்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பள்ளி கல்வித்துறை வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. இருப்பினும் விரைவாக மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்களும் வெளியாகியுள்ளன. மூன்றாவது அறிவிப்பு, செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன் மக்கள் கவனக்குறைவாக இருந்தால் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரிக்கும் என சுகாதாரத் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மூன்றாம் அலையில் உயிரிழப்பு குறைவதற்கு காரணம் பல தடுப்பூசி செலுத்திக் கொண்டதும் கட்டுப்பாடுகளை கடைபிடித்ததுமே ஆகும். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் விடுக்காடு 5% கீழ் உள்ளதாகவும் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் மட்டும் 10% மேல் தொற்று பரவி வருவதாகவும் தெரிவித்தார். கோயம்புத்தூர், தேனி, நாமக்கல், ஈரோடு, ஊட்டி மற்றும் கேரள மாநிலத்திற்கு எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் தொற்று பரவாத வண்ணம் தனி கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா தொற்று குறைந்து வரும் சூழலில் பிற தொற்றா நோய்கள் அதிக அளவில் பரவி வருவதால் அதன் மீதும் பொதுமக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ராதாகிருஷ்ணன் கூறினார். கடைசியாக நான்காவது அறிவிப்பு, சமீப காலமாக விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனை முழுமையாக ஆய்வு செய்தபோது நமது ஓட்டுநர்கள் பணியின் போது செல்போன்கள் பயன்படுத்துவதும் நடத்துனர்கள் பகலில் பணியில் முன் இருக்கையில் ஓட்டுநருடன் உரையாடி கொண்டு அமர்ந்து செல்வதாலேயே ஓட்டுநருக்கு கவனக்குறைவு ஏற்பட காரணம் என ஆய்வில் தெரிய வருகிறது. இதனால் அதிக பாதிக்கப்படுவது நமது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் என்பதால் அவர்களின் நலன் கருதி கீழ்கண்டவாறு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஓட்டுநர்கள் பணியின் போது சட்டையில் மேல் பாக்கெட்டில் செல்போன் வைத்திருந்தல் கூடாது, அதனை நடத்துனரிடம் ஒப்படைத்துவிட்டு பணி முடிந்த பிறகு பெற்றுக்கொள்ள வேண்டும். நடத்துனர் பகலின் முன் அறிக்கையில் அமராமல் பேருந்தின் பின்புறம் கடைசி இடது இருக்கையில் இருந்து 2 படிகளையும் கண்காணிக்க வேண்டும். தொலைதூர பேருந்துகளில் 11:00 முதல் காலை 5 அளவில் முன் இருக்கையில் அமர்ந்து ஓட்டுநர் பணிக்கு உறுதுணையாக இருத்தல் வேண்டும். மேலும் பணி நேரத்தில் ஓட்டுநர் செல்போன் வைத்திருப்பது கண்டறியப்பட்டாலோ, நடத்துனர் பகலில் முன் இருக்கையில் அமர்ந்திருப்பது கண்டறியப்பட்டாலோ சட்டப்பிரிவின் மூலம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. இந்த 4 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.